ஹலோ அமிகஸ், வெல்கம் டு கேமிங் மைனஸ் தமிழ். நான் ஆர்க் செயின். டாப் ஃபைவ் டிசப்பாயிண்டிங் கேம்ஸ் ஆஃப் 2020. என்ன டிசப்பாயிண்டிங் கேம்ஸா அப்படின்னு கேட்டிங்கன்னா, ரொம்ப எக்ஸ்பெக்ட் பண்ணி டிசப்பாயிண்ட் ஆன கேம்ஸுங்கிறது மட்டும் இல்லாமல் கேம் நிறைய சொதப்பலும் இருந்திருக்கிற ஒரு சில கேம்ஸ் தான் இதில் மென்ஷன் பண்ண போகிறோம். லிஸ்ட்டில் இருக்கிற ஃபர்ஸ்ட் கேம் எதுன்னு கேட்டிங்கன்னா காட் ஃபால். ரொம்ப ஓவராக அதுக்கு என்ன சொல்கிறது, பயங்கரமாக ஹைப் கொடுத்து கேம் அது இதுனாங்க, நல்லா இருக்குமான்னு எதிர்பார்த்தோம். நாங்கள் கேம் வாங்கலாது வேறு விஷயம், பட்டு கேம் விளையாண்டு பார்த்துட்டு நிறைய பேர் சொன்னது என்னென்னா, காட் ஆஃப் அளவுக்கு ட்ரை பண்ணி பயங்கரமாக சொதப்பியிருக்காங்க அப்படின்னு சொன்னாங்க. நாங்களும் ஆன்லைன் கேம் பிள்ளைலாம் செக் பண்ணி பார்க்கும்போது கேம் அந்தளவுக்கு வந்து அவங்க சொன்ன அளவுக்கும் இல்லை, ரொம்ப டிசப்பாயின்ட்மெண்ட்டாக இருந்துச்சு. கேம் கிராஃபிக்ஸ் பார்த்தீங்கன்னா ஒன் ஆஃப் த பெஸ்ட்னு சொல்லுவேன். ட்ரிபிள் ஏ டைட்டிலுக்கான அந்த வேர்டுக்கான அர்த்தம் மட்டும் காட் ஃபாலில் இருக்கிற கிராஃபிக்ஸ் மட்டும்தான் இது பண்ணிச்சே தவிர, கேம் மெக்கானிசத்துலேருந்து இது எல்லாமே கொஞ்சம் டிசப்பாயிண்டிங்காக தான் இருந்துச்சு. ஸ்டோரி ஒன்றும் இல்லை, குப்பை ஸ்டோரின்னு சொன்னாங்க. கிட்டத்தட்ட மார்ட்டல் காம்பேட் மாதிரி தான் ஃபைட்டிங்கில் இருந்துச்சு ஸ்டார்டிங்கில், அப்புறம் பார்த்தா அப்படியே டோட்டலாக மாறி மாதிரி கேம் என்ன எந்த பாத்தில் போகுதுன்னே புரியாத அளவுக்கு இருந்துச்சு. நம்ம லிஸ்ட்டில் இருக்கிற அடுத்த கேம் எதுன்னு பார்த்தீங்கன்னா வாட்ச் டாக்ஸ் லீஜியன்ஸ். என்னன்னா வாட்ச் டாக்ஸ் லீஜியன்ஸ் டிசப்பாயின்மெண்ட் கேமா அப்படின்னு கேட்டிங்கன்னா, எஸ் நாங்கள் கேம் விளையாண்டுருக்கோம், கிராஃபிக்ஸ் ஒரு நல்ல கேமில் கிராஃபிக்ஸ் கரெக்டாக தான் கொடுத்துருக்காங்க. கிட்டத்தட்ட பழைய கேம் அளவுக்கு தான் கிராஃபிக்ஸ் இருந்துச்சு, ரே ட்ரேசிங்கோட கொடுத்துருந்தாங்க, நல்லா தான் இருந்துச்சு. பட் கேமோட எனக்கு தெரிஞ்ச ஒரு டிசப்பாயிண்டிங் ஃபீச்சர் என்னன்னு பார்த்தீங்கன்னா, எப்போ பார்த்தாலும் இந்த இங்கிலீஷ்காரங்களுக்கு இதே பொழப்பாக போச்சு. கூட இருந்தவங்க தான் கடைசியில் பார்த்தா வந்து வில்லன்ருவாங்க, பொசுக்குன்னு அது ஒரு என்ன சொல்கிறது ட்விஸ்ட்டுங்கிற பேரில் காமெடி பண்ணி விட்டுறாங்க. அது அந்தளவுக்கு ஒரு ஃபீலே கிடைக்குது கேம் வந்து எண்டிங். அது கடைசியில் பார்த்தா நம்ம லீடர் தான் வந்து வில்லன் அப்படின்னு காமிச்சிருவாங்க, போங்கடாங்கிற மாதிரி தான் இருந்துச்சு. உங்களுக்கே சொல்ல தேவையில்லை, அதுக்கு மேலே கடுப்பாயிருச்சு கேம் விளையாட. மற்றபடி கேம் நல்லா தான் இருக்குது, பட் உங்களுக்கு இந்த கிளீஷேவான எப்பயும் போல நாங்கள் தான் பாப்பா வில்லை அப்படின்னு சொல்லி வில்லை வந்து என்ன நம்ம தெரிஞ்ச நம்ம பாசையை நம்ம முன்னாடி நான் தான் வில்லைன்னு சொல்லிக்கிறதும் நம்ம பாசை எகேன்ஸ்ட் போராடுறதும் உங்களுக்கு ஒரு கிளீஷேவான போர் அடிக்கிற விஷயமா இருந்துச்சுன்னா கண்டிப்பாக இந்த கேம் உங்களுக்கு டிசப்பாயின்ட்டாக தான் இருக்கும். அடுத்த நம்ம லிஸ்ட்டில் இருக்கிற அடுத்த முக்கியமான கேம் இது வந்து என்ன சொல்கிறது, நமக்கு டிசப்பாயின்டிங் இதோட வேர்ல்டு வைடு எல்லாத்துக்குமே ஒரு பெரிய டிசப்பாயின்மெண்ட்டான கேமு மார்வல்ஸ் அவெஞ்சர். ஆமாம், நம்ம அவெஞ்சர் கேம் வந்து எந்த அளவுக்கு வந்து போன வருஷம் காசை தட்டிட்டு போச்சுன்னு உங்களுக்கு தெரியும். 2020 அதை பேரெல்லாம் சேர்த்தி பிடிச்சி இருக்கிறதுக்குனே ஒரு கேம் விட்டமாக இருந்துச்சு. அது அவெஞ்சர்ஸ் கேமு ஸ்டார்டிங்லேயே கேப்டன் அமெரிக்காவை சாவடிச்சிருவீங்க, ஒன் ஆஃப் த என்ன சொல்கிறது ஹைலி பாப்புலர் கேரக்டர் ஈஸியாக சாவடிச்சுட்டு கதை எப்படி போகுதுன்னே தெரியாத மாதிரி போயிட்டுருக்கு, ரொம்ப கடுப்பேற்றுவானுங்க. ஒரு லிமிட்டுக்கு மேலே நம்ம போர் அடிக்க ஆரம்பிச்சிடும், அதை இந்த கேமோட பெரிய ஃபெயிலியர்னு சொல்லலாம். வெறும் கேரக்டர்னால மட்டும் இந்த கேம் ஃபெயிலியர் ஆயிடுச்சுன்னு கிடையாது, நிறைய பேர் கேட்டால் வந்து கேரக்டர் வந்து மாற்றிட்டாங்க, அந்த கேரக்டர்ஸை கம்பேர் பண்ணி பார்க்க முடியல, அவங்க விஷுவலாக சரியில்லைங்கிறது மட்டுமே குத்த சொன்னாங்க. உண்மையிலே கேமும் டோட்டலாக போர் அடிக்குது, ஸ்டோரியும் பேடாக இருக்குது, அதான் உண்மை. நம்ம லிஸ்ட்டில் இருக்கிற அடுத்த ரெண்டையும் பார்க்கறதுக்கு முன்னாடி ஹானரபுள் மென்ஷனை முன்னாடியே போயிடலான்ட்டு இருக்கேன். ஹானரபுள் மென்ஷனில் என்னென்ன கேம்ஸ் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, இதெல்லாம் இந்த ரெண்டு கேம் இதில் ரெண்டு கேம் தான் நான் மென்ஷன் பண்ண போகிறேன். அது ஏன் இந்த ரெண்டு கேமுங்கிறது பார்த்தா ரொம்ப ஒரு முக்கியமான ரீசன்னால தான் சொல்ல போகிறேன். ஃபஸ்ட்டு கேம் பார்த்தீங்கன்னா ராஜி. நமக்கு வந்து ஓவராக ஒரு சில யூடியூபர்ஸ்லாம் ரொம்ப ஹைப் ஏற்றி காட் ஆஃப் வார் ஆஃப் இந்தியான்லாம் சொல்லி ஹைப் ஏற்றிட்டாங்க. நம்மளும் உண்மையிலே அப்படி தான் இருக்குன்னு நம்பி போய் பார்த்தா கேம் ஓகே பரவாயில்ல, ஏதோ விளையாடலாம், நிறைய கிரிஞ்சு ஸ்டஃப் ஆட் பண்ணியிருக்கிறாங்க, இந்தியாவில் இருக்கிற ஒரு சில பேர் முட்டு கொடுக்கறதுக்குன்னே கேம் இருந்த மாதிரி இருந்துச்சு, அது வேறு விஷயம். புண்படுத்திட்டாங்கன்னு யாரும் கிளம்பி வந்துடாதீங்க. கேம் பரவாயில்ல, பட் இவங்க சொன்ன மாதிரி காட் ஆஃப் வார் ஆஃப் இந்தியாங்கிறதுலாம் கொஞ்சம் டூ மச்சாக இருந்துச்சு கேமுக்கு. அடுத்த ஹானரபுள் மென்ஷன் இருக்கிற கேம் எதுன்னு சொன்னாதான் இங்கே இருக்கிற எல்லாரும் கொந்தளிச்சு வரப்போறீங்க. நான் அந்த கேம் எதுன்னு சொன்னால் எங்களுக்கு கடுப்பாக தான் போறீங்க. மைல்ஸ் மொராலஸ் டிசப்பாயிண்டிங்கான கேம் லிஸ்ட்டில் ஏன் வந்துச்சுன்னா, ஒரு டிஎல்சியே 4000 ரூபாய்க்கு சோனி வந்து விற்கிற ரெடியா இருக்குங்கிற பட்சத்துல என்னோட டிசப்பாயிண்டிங் லிஸ்ட்ல ஸ்பைடர்மேன் மைல்ஸ் மோரல்ஸ் வரதுலயே எனக்கு பிரச்சனையே கிடையாது. இந்த கேம் 4000 ரூபாய்க்கு ஒர்த்து கிடையாது, அதனாலதான் நான் டிசப்பாயின்மெண்ட் லிஸ்ட்ல போட்டிருக்கேன். நான் சொன்ன மாதிரி டிசப்பாயின்மெண்ட்ங்கிறது வந்து ஜஸ்ட் வந்து கிராபிக்ஸ் வச்சு மட்டுமே இருக்காது, கிராபிக்ஸோ ஸ்டோரி வச்சுமே கிடையாது. இந்த லிஸ்ட்ல நிறைய ஃபார்ம் ஃபேக்டர்ஸ் இருக்கு, முக்கியமா மைல்ஸ் மோரல்ஸோட மெயின் ரீசன் வந்து பாத்தீங்கன்னா 4000 ரூபாய்க்கு கேம் ஒர்த்து கிடையாது. வெறும் 6 மணி நேரத்துல இருந்து 6.5 மணி நேரம் தான் கேமே ரன் ஆகுது. நம்ம எந்த காலத்தில் இருக்கும் தெரியல, பழைய ஸ்பைடர்மேன் கேம் கூட 25 மணி நேரத்துக்கு கேம் ரன் ஆகும், இது நம்ம வெறும் 7 மணி நேரத்தை கேம் ரன் பண்ணிட்டு வெறும் 4000 ரூபாய்க்கு போட்டு வித்துக்கிட்டு இருக்கிறானுங்க. அதனால தான் இந்த லிஸ்ட்டில் மைல்ஸ் மொரல்ஸ் மைலால் தச்சது காரணம், இந்த மீதி இருக்கிற மற்ற 5 கேமே என்னை ரொம்ப கடுப்பேற்றிச்சு. அதனால தான் இந்த ஹானரபுள் மென்ஷனில் வந்துச்சே தவிர இந்த லிஸ்ட்டுக்குள்ளே வரல. மேபி காட் ஃபால் இல்லாமல் இருந்தால் மைல்ஸ் மொரல்ஸ் இந்த 5வது பிளேஸில் வந்திருக்க வாய்ப்பு இருக்குது. ஸோ நம்ம லிஸ்ட்டில் இருக்கிற செகண்ட் பொசிஷனில் இருக்கிற கேம் எதுன்னு பார்த்தீங்கன்னா, அஃப்கோர்ஸ் இந்த 2020 ஒரு பெஸ்ட்டு காவியம்னே சொல்லலாம். இதுக்கு வந்து முட்டு கொடுக்காத ஆள் இல்லை, முட்டு கொடுக்காத ஆளுன்னு சொன்ன போனால் என்ன சொல்கிறது, கேம் ஆஃப் தி இயருங்கிற ஒரு கேம் அவார்ட்ஸில் எல்லா அவார்டையும் தட்டிட்டு போன லாஸ்ட் ஆஃப் அஸ் 2 தான். அந்த மாதிரி ஒரு கேவலமான கேம் அவார்டை நான் பார்த்ததே கிடையாது. போன வருஷம் இவ்வளோ முட்டு கொடுப்பாங்கன்னு நினச்சி கூட பார்க்கல. அதுவும் யாருக்குமே பிடிக்காத கேரக்டர் நடித்த இவங்களுக்கு தான் போய் பெஸ்ட்டு கேரக்டர் ஆஃப் தி அவார்டு வேறு கொடுக்குறாங்க. இதெல்லாம் எங்கே போய் சொல்கிறதுன்னு தெரியல. அந்த அதை பற்றி நான் பேசி உங்கள் டைமே நான் வேஸ்ட் பண்ண போகிறதில்ல, லாஸ்ட் ஆஃப் அஸ் 2 பற்றி பேசி உங்கள் டைம் வேஸ்ட் பண்ண போகிறதில்ல, என் டைம் வேஸ்ட் பண்ண போகிறதில்ல. இது ஒன் ஆஃப் த பெஸ்ட் கேம் சொல்லி நான் இதே
இதெல்லாம் முடிச்சுக்கலான்னு இருக்கேன். அடுத்தது நம்பர் ஒன் பொசிஷன் இருக்கிற கேம் கேட்கும்போது நிறைய பேர் ஷாக்கிங்காக இருக்கும், பட் நிறைய பேருக்கு இதெல்லாம் ஷாக்கே கிடையாதுப்பா, இந்த கேம் இந்த இடத்துக்கு கரெக்டாக தான் கொடுத்துருக்கீங்கன்னு சொல்லுவீங்க. என்ன கேம்னா சைபர் பங்க் 2077 தான். டிசப்பாயின்மெண்ட்டுக்கான ஒரு மெயின் ரீசன் என்னன்னா எங்களால் வந்து கிட்டத்தட்ட 2 வாரமாக கேமே விளாட முடியல, சேவ் டேட்டா கரெக்ட் ஆயிரும், கேம் விளாடிங்கன்னு சொல்லி வச்சுட்டாங்க, உட்கார வச்சுட்டானுங்க. ரீசெண்டாக தான் திரும்பி நாங்கள் வந்து ஸ்ட்ரீம் ஸ்டார்ட் பண்ணோம். ஒரு கேமை வந்து வாங்கி விளையாடவே முடியாமல் வச்சுற அளவுக்கு வைக்கிற அளவுக்கு வந்து பக்ஸ் இருக்குன்னா கேமை ஒழுங்காக ரெக்டிஃபை பண்ணி கொடுக்க வேண்டியது அவங்க வேலை தான். ஆனால் மேபி கேம் இன்னமும் சொல்கிற கேம் ஒன் ஆஃப் த பெஸ்ட் கேம் சொல்லுவாங்க, கிராஃபிக்ஸ் சூப்பராக இருக்குது, கேம் பிளே சூப்பராக இருக்குது, நிறைய விஷயம் இருக்குது, ஆனால் யூஐ மிஸ் ஆகுது, யூஐ மிஸ் ஆகுது, அதுக்கப்புறம் பக்ஸ் நிறையா இருக்குது. ஸோ 2020 ரிலீஸ் ஆனப்போ இந்த கேம் ஒரு டிசப்பாயின்மெண்ட் தான். மேபி 2021 அவன் பக் ஃபிக்ஸஸ் யூஐயோட ப்ராப்ளத்தில் ரெக்டிஃபை பண்ணிட்டு கொடுத்தானா ஒன் ஆஃப் த பெஸ்ட் கேம் ஜிடிஏனே கூட சொல்லலாம், அந்தளவுக்கு ஜிடிஏ கம்பேர் பண்ணுற அளவுக்கு கூட கேம் இருக்கலாம். பட் இப்போ இந்த நிமிஷம் வரைக்குமே 2020 கேம் ரிலீஸ் ஆனப்போ கேம் வந்து ஒன் ஆஃப் த பிக்கஸ்ட் டிசப்பாயின்மெண்ட் தான். மெயின் ரீசன் என்னன்னா யூஐ கூட விட்டுருங்க, அதை யாரும் கண்டுக்க மாட்டான்னு வச்சுக்கோங்களேன், பக்ஸை கொடுத்து கேம் வெறும் பக்ஸ் மட்டும்தான் இருக்குது, வேற சொல்றதுக்கு ஒன்றுமே கிடையாது சைபர் பங்க் 2077ல. மேபி இந்த இயரில் இதை ப்ராப்ளம்லாம் ரெக்டிஃபை பண்ணிட்டாங்கன்னா நல்லா இருக்க வாய்ப்பு இருக்குது, பார்ப்போம். அப்படி ரெக்டிஃபை பண்ணிட்டாங்கன்னா வேணா இந்த வருஷத்துல எண்டில் வந்து அதுக்குன்னு தனியாக ஒரு ஃபார்மேட்டை கிரியேட் பண்ணி ஓல்டு கேம்ஸ் தட் பிகேம் பெஸ்ட்னு சொல்லி ஒரு லிஸ்ட்டு கொடுத்து அதுக்கு நம்பர் ஒன் பொசிஷன் கொடுக்க ட்ரை பண்ணுறேன். பட் இப்போதைக்கு இது ஒன் ஆஃப் த பிக்கஸ்ட் டிசப்பாயின்மெண்ட், பார்ப்போம் எப்போ தான் இந்த கேம் ஒழுங்காக பிளேயபிளாக ஆகுதுன்ட்டு. ஸோ இதுதான் கைஸ் நம்ம டாப் 5 டிசப்பாயிண்டிங் கேம்ஸ் ஆஃப் 2020 லிஸ்ட்டு. இன்னும் இந்த மாதிரி ஒரு சில வீடியோஸ் இன்னும் வர வேண்டியது இருக்குது, எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ உங்களுக்கு வந்து இன்னும் அந்த மற்ற கண்டென்ட்ஸ்லாம் உங்களை வந்து சீக்கிரம் ரீச் பண்ணுறதுக்கு. தேங்க்யூ ஃபார் வாட்சிங் த வீடியோ கைஸ். ஆர்க்ஸைன் சைனிங் ஆஃப்.